வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்எல்சி நெய்வேலியிலேருந்து வந்து கால் பர் பண்ணியிருக்காங்க, 675 போஸ்ட் வந்து கால் பர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து அப்ரெண்டிஸ் தான் ரைட்டா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிட்டருக்கு வந்து 90 கொடுத்துருக்காங்க. ஸோ டர்னருக்கு 35, மெக்கானிக்கு 95, எலக்ட்ரிஷியனுக்கு 90, ஒயர்மேனுக்கு 90, மெக்கானிக்கு 5, மெக்கானிக்கு டிராக்டருக்கு வந்து 5, கார்பெண்டர் 5, பிளம்பர் 5, ஸ்டினோகிராஃபர் 15, வெல்டர் 90, பாசா 30, அக்கௌண்டன்ட் 40, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 40, அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் 40 கொடுத்துருக்காங்க. இதான் வந்து வேகன்சி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 675 வேகன்சி கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இதில் இந்த 1-12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இதுக்கெலாம் தகுதி பார்த்திங்க அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐயில் வந்து நீங்கள் வந்து கைவினர் பயிற்சி தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. பாசா ட்ரேடுக்கு சிஓபிஏவில் தேர்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்டிசி பிஎன்டிசி இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது தெரியுது 12 வரைக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து அக்கௌண்டன்ட் 40 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019, 2020, 2021 வருடத்தில் பிகாம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், பிகாம் வந்து முடிச்சிருக்கணுன்றாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 2019, 2020, 2021 வருடத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிசிஏ வந்து முடிச்சிருக்கணுன்றாங்க. அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு பார்த்தீங்கன்னா பிபிஏ வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இதில் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,019 ரூபா பெர் மந்த்துக்கு சேலரின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாசாக்கு வந்து 8,766 பெர் மந்த்து வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க. மற்ற அக்கௌண்டன்ட் டேட்டா என்ட்ரி இவங்களுக்கு வந்து 12,524 வந்து மாதத்துக்கு வந்து சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து 1/10/2021 அந்த டேட் வரை இது பார்த்தீங்கன்னா 14 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா. இதற்கு முன் இப்பயிற்சி பெற்றவர்கள் அல்லது தற்சமயம் பயிற்சி பெறுவோர் மீண்டும் பயிற்சி பெற தகுதி இல்லை அப்படின்றாங்க. ஏற்கனவே அப்ரெண்டிஸில் வந்து நீ ஜாயின் பண்ணி பயிற்சி பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளை பண்ண தேவையில்லை, அல்லது இப்போ அப்ரெண்டிஸில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை, இதெல்லாம் தகுதி இல்லை அப்படின்றாங்க. புதுசாக இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வந்து 16/8/2021 தான் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண முடியாது ரைட்டா. 16ஆம் தேதி தான் அப்ளை பண்ண முடியும். 10 மணி முதல் 25/8/2021 அன்று மாலை 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இணையத்தில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்தினை பிரிண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா. அதாவது 16 வந்து 25 நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விண்ணப்பத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கையொப்பமிட்ட நீங்கள் கையெழுத்து போட்டு விண்ணப்பத்துடன் மதிப்பெண் பட்டியல், அதாவது ஐடிஐ, ஹெச்எஸ்சி, டுவெல்த்து, இது மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூலு அல்ல ஹைஸ்கூலு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 10th 12th முடிச்சிருப்பீங்களே அதுக்கான மார்க் லிஸ்ட்டு, மாற்றுச் சான்றிதழ் டிசி, ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கல்வி சான்றிதழ் அதை நீங்கள் முடிச்சிருப்பீங்களே டிகிரி, அதாவது ஐடிஐ டிகிரி அந்த மாதிரி அதுக்கான சான்றிதழ், முன்னாள் இராணுவத்த வீரன் வாரிசாக அல்லது மாற்றுத்திறனாளர் இருந்தால் அவற்றின் நகல்களை இணைத்து 30/8/2021 மாலை 5 மணிக்குள் தபால் மூலமாக அல்லது கீழ்கண்ட முகவரில் உள்ள அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலெக்ஷன் பாக்ஸ் என்ற பெட்டியில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றாங்க. லோக்கலில் இருக்கிறவங்க டைரெக்டாக வந்து ஒரு அலுவலக பெட்டி இருக்குதான் நெய்வேலியில், நீங்கள் வந்து அதிலே போட்டுக்கலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி 30/8/2021. ஆன்லைனில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது 16/8/2021 25/8/2021 வரைக்கும் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அசல் சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு அழைக்கப்பட்ட ஒரு பட்டியலை வந்து வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்களாம். 7/9/2021 வெளியிட்டுருவாங்களாம். சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் தகுதி உள்ளவர்கள் அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மேற்கொண்ட முகவரியில் உத்தேசமாக வந்து 13/9/2021 நடைபெறும், அதாவது 7ஆம் தேதி வெளியிடுவாங்க. நேர்காணல் வந்து 13/9/2021 உத்தேசமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் வந்து இணையதளம் உத்தேசமாக 27/9/2021 வெளியிடப்படும். பயிற்சி தேர்வு முறை குறித்த விண்ணப்பதாரர்களுடன் கடித போக்குவரத்து எதுவுமே இருக்காது, எல்லாமே வெப்சைட்டில் தான் விடுவாங்களாம். பயிற்சி தேர்வு குறித்த தகவலுக்கான விண்ணப்பதாரர் அனைவரும் தொடர்ந்து இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு முக்கியமான குறிப்பும் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த என்எல்சியில் பார்த்தீங்கன்னா வீடு நிலம் வழங்கியவர்கள் கவனத்திற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1977 ஆண்டிற்கான என்எல்சிகளுக்கு நிலம் வீடு வழங்கியவர்கள் தகுதியுள்ள நபர்களுக்கு மேற்கண்ட பயிற்சிகளில்
தனி இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் தொழில் பெற விளைவோர் 12-2 செக் நோட்டீஸ் மற்றும் கல்வி சான்றிதழ் நகல்களுடன் விண்ணப்பங்கள் 30/8/2021 மாலை 5 மணிக்குள் வேலை நாட்களில் மட்டும் நில எடுப்புத்துறை அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது பிற நகல்கள் அதாவது ஜெராக்ஸ் காப்பி என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துக்கோங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அசிஸ்டன்ட் ஹெச்ஆர், அக்கௌண்டன்ட் ஆப்ரேட்டிஸ் பயிற்சிக்கு விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்ப படிவத்துடன் +2 பெற்ற மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் டிகிரி சர்டிபிகேட் நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் அவசியம் இணைத்து அனுப்ப வேண்டும். ஐடிஐ பயிற்சியாளர் விண்ணப்பத்துடன் ஐடிஎன் மதிப்பெண் சான்றிதழ் நகல், பிஎன்டிஎஸ்சி அல்லது என்டிஎஸ்சி சான்றிதழ் நகலையும் விண்ணப்பத்துடன் அவசியம் இணைத்து அனுப்ப வேண்டும். பிசி எம்பிசி சான்றிதழ் உள்ளவர்கள் வந்து ஓபிசி பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு பெற ஓபிசி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றாங்க. பிசி எம்பிசி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்றதும் சொல்லியிருக்காங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வந்தால் தான் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு கொடுப்போன்னு சொல்கிறாங்க. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான உத்தரவாதம் எதுவும் கிடையாது, இது வந்து அப்ரெண்டிஸ் தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வெளியூர் பயிற்சியாளர்களுக்கு விடுதி வசதியானது இருப்பில் உள்ள வீடுகளின் காலியிடங்களுக்கு ஏற்ப நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இவங்க நிரந்தரமான பணி இல்லைனாலும் அப்ரெண்டிஸ் பண்ணி தான், பட் இருந்தாலும் வந்து 10,000-12,000 சம்பளம் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஐடிஐ டிகிரி முடிச்சிருக்கீங்க, அக்கௌண்ட்டு அந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 30 கொடுத்துருந்தாலும் கூட நீங்கள் ஆன்லைனில் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்தாகணும். அதாவது 16/8/2021 முதல் 10 மணிலேருந்து 25/8/2021 வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 30/8/2021 நீங்கள் அனுப்பிக்கலாம். ரைட்டா? ஸோ இது வந்து எக்ஸாமில் எதுவும் கிடையாது, நேர்காணல் மட்டும் தான் நடத்துவாங்க. ஸோ மதிப்பெண் பட்டியலில் வச்சு அவங்க வந்து உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ நல்ல ஜாப் தான், பட் அப்ரெண்டிஸ் தான், பட் இருந்தாலும் வந்து டெம்பரரியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். வீடியோ புதுசாக மறக்க லைக் பண்ணேன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.